public toilet stores. This is US public toilet stores. ரெண்டு டோருக்குமே என்ன டிஃப்ரென்ஸ்? ஒரு டோர் பெருசா இருக்கு, ஏன் இந்த டோர் முடிச்சதுல பாதியை வச்சிருக்காங்க? இதெல்லாம் காசு கம்மி பண்ற குறையா இல்ல ஏதாவது உள்குட்டுக்கா இல்ல ஏதாவது பெரிய சயின்ஸ் விஷயம் இருக்கா? அதான் இந்த வீடியோ நம்ம பாக்குறோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். கால் தெரியும், சோ நம்ம சீக்கிரமா வெளியில போகணும் அப்படிங்கறது அர்த்தம். தேர்ட் பாயிண்ட், இப்போ டாய்லெட்ல யாராவது இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஏதாவது பேட் பிஹேவியரோ இல்ல ஏதாவது ராங்கான இஷ்யூவோ நடந்ததுன்னா அந்த கேப் வழிய பார்த்து ஈஸியா போலீஸ்க்கு நம்மளால தெரிவிச்சுக்க முடியும். பாயிண்ட் நம்பர் 4, அண்ட் இதுல இருக்கிற முக்கியமான நுட்பம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ யாருக்கா திடீர்னு டாய்லெட் பேப்பர் யூஸ் டாய்லெட்ல தேவைப்பட்டுச்சுன்னா அவங்க அந்த கேப் வழியாவே கொஞ்சம் டாய்லெட் பேப்பர் கொடுங்க அப்படின்னு கடன் கூட வாங்கிக்கலாம். இது ஒரு ஃபன்னியான திங், இது சீரியஸ் எடுத்துக்கிறீங்க. அண்ட் ஃபிஃப்த் பாயிண்ட், இது ரொம்பவே முக்கியமான விஷயம். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இதை பேட் பிஹேவியரோ இல்லை யாராவது அன்கான்ஷியஸ் ஆகிட்டாலோ இந்த டோர் வழியாவே வெளியில் வந்துடலாம். அண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு நீங்கள் டாய்லெட்டில் இருக்கும்போது யாராவது உங்களை லாக் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. நிறைய பேர் பண்ணாலும் பண்ணுவாங்க. அப்படி பண்ணி வைக்கும்போது நம்ம அந்த கேப் வழியாக வெளியில் வந்துடலாம். அண்ட் பாயிண்ட் நம்பர் 6, என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டோர்ஸ் ஐ மீன் 100% இருக்கிற டோரும் 75% இருக்கிற டோருமே ஒரே காஸ்ட் ஆகுது. பட் இத்தனை பெனிஃபிட்ஸ் இருக்கிறது மூலமாக இந்த சேம் காஸ்ட் பாதி டோரே போட்டால் என்ன, அதுக்கு பெரிய டோரே போட்டலாமேடான்னு கேட்டால், இந்த 7 பெனிஃபிட்ஸுமே உங்களுக்கு நீங்கள் ஹாஃப் டோர் போட்டிங்கன்னா கிடைக்கும். இதனாலேயே தமிழ்நாட்டில் இருக்கிற பாதி இடங்களில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வந்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயமும் கூட. இந்த மாதிரி நீங்களும் ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக்கிட்டீங்கன்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த வீடியோவை யாருக்காது இது என்ன விஷயம்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. மறக்காமல் நான் பேசுனதெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி விட்ருங்க. அப்புறம் எப்போவும் போல சொல்கிறது தான், நீங்கள் ஒன்லி 70% மட்டும்தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்க, நீங்கள் 30% சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க. அட்லீஸ்ட் ஒரு 10% எக்ஸ்ட்ரா சப்ஸ்கிரைப் பண்ணால் ஒன்றும் ஆகாது. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் நம்ம இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ட்விட்டரில் ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, நம்ம டெலிகிராம் குரூப்பில் முக்கியமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் அப்படி இப்படி இருந்ததுன்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் நான் போடுவேன். மறக்காம டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீ ஜாயின் பண்ண சொல்கிறீங்க, லிங்க் கீழே கொடுக்க மாட்டீங்கன்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கேன், மறக்காம ஜாயின். ஸோ இந்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன்னியான பொதுவான செக்மெண்ட். சில பேத்துக்கு பார்த்தீங்கன்னா சில இமேஜஸ் இருக்கும், பட் அது என்ன இமேஜ் எதுக்கு இருக்குது அப்படின்னே தெரியாது. ஈவன் அது ஃபைலில் போடுறோம் பார்த்தீங்களா, இது ஒரு சின்ன ஃபேக்ட் மாதிரி. ஸோ நம்ம இந்த ஃபேக்டை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவை நம்ம வீடியோ போடும்போது லாஸ்ட்டில் நான் சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக இந்த செக்மெண்ட்டை நாம் ஆரம்பிச்சதுக்கு காரணமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் இல்லை நிறைய ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது ரெண்டு புரிய மானை கொஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஐ மீன் அந்த மானை சாப்பிடாமல் அதோட ஓன் பேபி மாதிரி பார்த்துக்குச்சுங்க. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே டவுட் வந்து உண்மையாக ஃபோட்டோஷாப் தான்ட்டு கடைசியில் பார்த்தா அது ஃபோட்டோஷாப். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆன்லைனில் இருக்குது. இதெல்லாம் ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு நம்ம இனிமேல் சொல்ல போகிறோம். ஸோ இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணி விடுங்க எதை பற்றி பேசணுட்டு. அண்ட் இனிமேல் நம்ம எப்போ ஒரு வீடியோ முடிக்கும் போது ஒரு ஃபேக்ட் சொல்ல போகிறோம். இப்போது இந்த ஃபேக்ட் நம்பர் 1, என்ன ஃபேக்ட்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சைடில் போகிற இமேஜ் பார்த்தீங்களா வாட்டர் மெலன், இது ஆக்சுவலாக ஜாப்பனீஸ் வாட்டர் மெலன் கிடையவே கிடையாது. இது ஜஸ்ட் ஃபோட்டோஷாப். ஜாப்பனீஸ் வாட்டர் மெலன் இப்படி ஆக்சுவலாக இருக்காது, அது பாக்ஸ் ஷேப்பில் இருக்கும், ஆனால் உள்ள ரெட் கலரில் தான் இருக்கும். ஏன் அது பாக்ஸ் ஷேப்பில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது பாதி வளரும் போது பார்த்தீங்கன்னா அது ஒரு டப்பால் போட்டுவாங்க. டப்பால் போட்டு மூலியில் எடுக்க மாட்டாங்க, தண்ணியெல்லாம் நார்மலாக ஊற்றி மண்ணுக்குள்ளேயே டப்பால் வச்சுருவாங்க. ஸோ அது எடுக்கும் போது அழகான ஒரு ஸ்கொயர் ஷேப்போ இல்லை ரெக்டாங்கிள் ஷேப்போ வந்துடும். ஆனால் இந்த இமேஜ் ஃபோட்டோஷாப், இது நம்பி வேணும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். என்னோட பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் எல்லாமே பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ செஞ்சுக்கலாம் அதுவரை.